புதுகை ஆச்சி சமையல். இன்னைக்கு சாம்பார் சாதம் தாங்க பார்க்க போறோம். சாதத்துக்கு இதுல ஒரு டம்ளர் வந்து அரிசியும் அரை டம்ளர் வந்து துவரம்பருப்பு எடுத்து ஊற வச்சு வச்சிருக்கேன். இது குக்கர்ல போட்டு ஒரு நாள் விசில் வர வரையும் நம்ம விதமான சூட்ல வேக வச்சு எடுத்துக்கலாம். இது பாருங்க அரிசி போட்டாச்சு குக்கர்ல. அரிசி போட்டாச்சு, அடுத்து துவரம்பருப்பு இதிலே போட்டுக்குவோம். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்குவோம். ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிக்குவோம். அதில் ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி, அரை டம்ளர் வந்து பருப்புக்கு துவரம் பருப்புக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி இதில் ஊற்றியாச்சு. இப்போ வந்து சாம்பார் பொடி போடாமல் வீட்டிலே தயார் பண்ணி அரைச்சி சாம்பார் சாதம் செய்ய போகிறோம். அதுக்கு ரெண்டு ஸ்பூன் ஆயிலு, ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு. இப்போ நம்ம ஆயில் ஊற்றி கடலைப்பருப்பு போட்டிருக்கோம் ஒரு டீஸ்பூனு. அடுத்து வந்து மல்லி, மல்லி ஒரு டீஸ்பூனு. சோம்பு கொஞ்சம், சீரகம் கொஞ்சம், மிளகு கொஞ்சம், உளுத்தம்பருப்பு கொஞ்சம், வரமிளகா ஒரு ஆறு ஏழு போட்டிருக்கோம். அதில் கலர் கண்டு காஷ்மீர் சில்லி அது ஒரு ஆறு ஏழு போட்டிருக்கோம். தேங்காய் கொஞ்சம். இது எல்லாத்தையுமே நம்ம கருக விடாமல் வறுத்து எடுத்து மிக்சியில் அடித்து ஆற வச்சு அடித்து எடுத்துட்டு வந்துடும். சாம்பார் பொடி பாருங்கள், நம்ம வீட்டிலே தயார் பண்ணிகிட்ருக்கோம். இதை வந்து கருக விடக்கூடாது, அதனால் மிதமான சூட்டில் நம்ம வறுத்து எடுக்கணும். கருக விட்டால் டேஸ்ட் மாறிடும். ஒரு குழம்பு சட்டி வச்சுக்காச்சு, அதில் கொஞ்சம் எண்ணெயை விட்டுட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் பெருங்காயத்தூள், ஒரு 15 சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதக்கிடுவோம். அடுத்து கத்தரிக்காய் போட்டுக்குவோம், உருளைக்கிழங்கு போட்டுக்குவோம், அடுத்து கேரட் போட்டுக்குவோம். நீங்கள் விருப்பப்பட்டால் பச்சை பட்டாணி இல்லை காலிஃப்ளவர் எது வேணாலும் போட்டுக்கலாம், நம்ம விருப்பம்தான். முருங்கைக்காய் போட்டுக்குவோம். அடுத்து எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்குவோம். நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு நாலு பச்சை மிளகாய், கொஞ்சம் உப்பு அதையும் சேர்த்து நல்லா வதக்கி மூடி வச்சுருவோம். நல்லா தண்ணி ஊற்றி இந்த காயெல்லாம் கொஞ்சம் வேக வச்சு எடுத்துக்குவோம். காய் பாருங்கள் கொஞ்சம் அரை வேக்காட்டில் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம வந்து சாம்பார் பொடி பவுடர் வீட்டில் தயார் பண்ணதாக இதில் போட்டுக்குவோம். போட்டு ஒரு கிண்டு கிண்டி விட்டாச்சு. புளி தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்குவோம். அதில் கொஞ்சம் புளி தண்ணி ஊற்றியாச்சு. ஒரு டம்ளர் தண்ணியை விட்டு நல்லா வந்து கலக்கி விட்டுட்டு கொஞ்சம் மூடி வச்சு பாருங்கள். அரிசியும் பருப்பும் நம்ம குக்கரில் வேக வச்சுருந்தோம் இல்லையா, பாருங்கள் நல்லா வந்து குழஞ்சிருச்சு. பாருங்கள் அரிசியும் பருப்பும் நம்ம குக்கரில் வேக வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு விட்ருக்கோம். போட்டுட்டு நல்லா அதில் வந்து கிண்டி விடணும். போட்டாச்சு, நல்லா வந்து கட்டி விடாமல் கிண்டி விடணும். இது கொஞ்சம் இந்த சாம்பார் சாதம் கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும், ரொம்ப கெட்டியாக இருந்தால் வர வர வரன்ட்டு நல்லா இருக்காது. நல்லா கிண்டி விடணும். சாம்பார் சாதம் பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு தாளிப்பு வந்து தாளித்து நம்ம கொட்டணும். பாருங்கள் ஒரு பேனில் நெய் விட்டாச்சு தாளிப்புக்கு. பாருங்கள் முந்திரி பருப்பு கொஞ்சம் வறுத்து எடுத்துக்குவோம். அதில் பாருங்கள் முந்திரி பருப்பு நல்லா சிவக்க எடுத்தாச்சு.
தாளிப்பு, கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுக்குவோம். அடுத்து கருவேப்பிலை, காமலகா அதிலே போட்டுக்குவோம். நல்லா வதக்கி விட்டு இந்த சாம்பார் சாதத்தில் எடுத்து கொட்ட வேண்டியது தான் தாளிப்பு. தாளிப்பு இதில் சேர்த்துருவோம். சேர்த்து விட்டுட்டு நல்லா ஒரு கிண்டு கிண்டி விட்டுறணும். அவ்வளோதான் சாம்பார் சாதம் ரெடி ஆயிடுச்சு. சுவையான சாம்பார் சாதம் ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இதில் வந்து மோர் மிளகா, ஊறுக்காய், வடகம், நீங்கள் எது வேணாலும் இதில் தொட்டு சாப்பிடலாம். இந்த ரெசிபியை நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பாய்.